இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே நம்மை இம்மட்டமாய் பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவர் தொடர்ந்து நம்மை நடத்தப் போகிறார். இன்றைக்கும் இந்த வேத வசனங்களை விவாதிக்கிற இந்த நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நம்மோடு கூட இந்த நாளிலும் அன்பு போதகர் ஆனந்தன் அவர்கள் இருப்பது நமக்கு ரொம்ப சந்தோஷம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். இன்றைக்கு தேவனால் அவர் ஊழியம் செய்கிற பகுதிகளிலே ஆண்டவர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தி இன்னைக்கு அநேகருக்கு அவர் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் கிருபை தந்து அவரை வழிநடத்தி கொண்டு வருகிறார். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என நான் நிச்சயமாய் நம்புகிறேன். காரணம், கடந்த நிகழ்ச்சிகளிலே வேதத்தின் முக்கியத்துவத்தை ஒரு சில காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம், தொடர்ந்து தியானித்து வருகிறோம், இன்னும் தியானிக்க போகிறோம். ஆனால் இந்த நிகழ்ச்சியிலும் வேதத்தை குறித்து அன்பு போதகரோடு கூட நாம் கலந்து பேசி நாம் தொடர்ந்து ஏன் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்பதை குறித்து அநேக காரியங்களை இந்த நாளிலும் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்ம கடந்த ரெண்டு நிகழ்ச்சிகளில் பேசினது போல பாஸ்டர், இந்த நிகழ்ச்சியிலும் வேத வசனம் ஏன் ரொம்ப முக்கியமான ஒன்று, வேத வசனத்தை ஏன் நம்ம வாசிக்கணும், வேத வசனத்தை ஏன் வாசிக்க சொல்கிறோம், அதோடைய முக்கியத்துவத்துவம் என்ன, இதை வாசித்தவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடந்தது என்பதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, வெளி உலகத்தின் காரியங்கள் அல்ல, வேதத்தில் அவைகளை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய வியூவர்ஸ் நடுவில் நாம் பேசப்போகிறோம். ஸோ இந்த நாளிலும் வேதத்தில் சொல்கிற வசனத்தின்படி சங்கீதங்களில் 77 சங்கீதம் 12 வசனத்தில் இந்த சங்கீதக்காரன் ஈவிதமாய் சொல்லுகிறார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. சங்கீதம் 77:12 உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். அப்போ கிரியைகள் எல்லாவற்றையும் தியானிப்பது. அப்போ வேதத்தின் காரியத்தை நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் என்னெல்லாம் கிரியை செய்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக தான் எல்லாத்தையும் படைச்சார். ஒவ்வொன்றுக்கும் பேர் சொல்லுன்னா வார்த்தை மூலமாக சூரியன் உண்டாக கிடவது, சந்திரன் வார்த்தையின் மூலமாக தான், அதான் வார்த்தையின் கடவுள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வார்த்தை மூலமாக எல்லாத்தையும் படைத்தார், சிருஷ்டித்தார்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த கிரியைகளையே நான் தியானிப்பேன். அப்போ அதை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வேதத்தை வாசித்தால் இன்னும் அதிகமாக நம்மால் வேதத்தில் உள்ள ரகசியங்களை தெரிந்து கொள்ள முடியும், கண்களை திறந்து கொள்ள முடியும். அப்போ வேதத்தை அதிகமாக வாசிக்கிறதுனால ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா மகத்துவமான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செஞ்சிருக்கிறார். நம்ம வேதத்தில் பிரசங்கிக்கிறோம் அவ்வளோதான், ஆனால் அந்த சம்பவத்தெல்லாம் ஒவ்வொன்றும் யோசித்து பார்க்கும் போது பிரமிக்கத்தக்கதாக இருக்குது, யோசிக்க முடியாத அளவுக்கு. சாதாரணமாக நம்ம சொல்கிறோம் செங்கடலை பிளந்து ஆண்டவர் வழி நடத்தினார், நிறையா பாடல்கள் வந்திருக்குது, சொல்கிறோம் வாசிக்கிறோம் இந்த மாதிரி செங்கடலை பிளந்து ஆண்டவர் நடத்தினார், அக்கறைப்பட்டார்கள், அதுக்கப்புறமா எகிப்தியர் பின்னாடி போனாங்க, அவங்க அப்படியே கடல் மூடிடுச்சு அழிஞ்சிட்டாங்க, இவைகள் எல்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த சம்பவம் உண்மையா இருக்கு நடக்கும் போது அதை கண்களால் பார்த்தவர்கள் எவ்வளோ பிரமித்திருக்க வேண்டும். அவைகள் எல்லாவற்றையும் வேதத்தில் நாம் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும், வாசிக்க முடியும், அறிந்து கொள்ள முடியும். அதுக்கு தான் அதில் தியானமாக இருக்கணும், இந்த காரியத்தெல்லாம் தெரிந்து கொள்ளணும்னா வசனத்தின் மேலே கவனமாக இருக்கணும். உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லலாம். தாகமாக இருக்கலாம் கூட சொல்லலாம். சரி, ஓ வேத வசனம் ரொம்ப ரொம்ப நம்முடைய முக்கியம். ஒரு நம்முடைய இந்தியா ஃபாதர் ஆஃப் நேஷன் காந்தி சொல்லிக்கிறாரு, மனுஷனுடைய ஆத்மாக்கு சரீரம் எவ்வளோ முக்கியமோ அது போல ஜபம் வேத வசனம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் ஜபம் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஜபம்னாக்கா அந்த வார்த்தை நம்ம தேவனோடு கூட பேசுகிற வார்த்தை. அப்போ இந்த வசனம் வந்து நம்முடைய உயிர்ப்பிக்கிறது, உயிர்ப்பிக்கிறது மாத்திரமல்ல நம்ம சரியான பாதையில நம்மளை நடத்துது, சரியான பாதையில நடக்குது. நம்ம எப்படி இருக்க வேண்டும், இந்த சமூகத்தில் எப்படி நடக்க வேண்டும், நம்ம எப்படி மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த வேதம் நம்மளுக்கு வந்து
போதிக்குது போதிக்குது. அப்போ அந்த வேதத்தை நம்ம அதிகாரத்துக்கு தான் நீர்காலங்கள இரவும் பகலும் நம்ம என்ன பண்ணோம், தியானிக்க வேண்டும். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அப்போது இது ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதற்கு காரணம் என்ன வேண்டு சொன்னால், இது ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் உண்டு, உயிர் இருக்குது. அதாவது இன்னும் சொல்லணும்னா ஜீவன் உண்டு. இல்லை கண்டிப்பாக இருக்குது பாஸ்டர். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல வேணா, ஒரு முறை ஊழியத்தை கடந்து போயிருந்த போது, குறிப்பாக ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்காக ஜபம் பண்ணுறதுக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. தமிழ்நாட்டில் தான் கூட்டிகிட்டு போனாங்க. அப்படி நான் போகும்போது அந்த இடத்துல அந்த பேஷண்ட்டை சுற்றி நிறைய டியூப்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த ஐசியூவில் யாரையும் உள்ளவும் விட மாட்டாங்க, கண்ணாடியில் பார்த்துட்டு வெளியே வந்துடணும். அப்போது அந்த மருத்துவமனை ஒரு கிறிஸ்தவரால் நடத்தப்பட்டதுனால அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதுனால என்னை பார்க்குறதுக்கு உள்ள அனுமதி கொடுத்தாங்க. அப்போ போகும்போதும் சொல்லி அனுப்புகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சத்தம் போடாதீங்க, நீங்கள் பார்த்துட்டு அமைதியாக ஜெபம் பண்ணிவிட்டு வந்துடுங்கன்னு சொல்கிறாங்க. நானும் உள்ளே போகிறேன். உள்ளே போய் பார்த்தா அவருக்கு நிறையா டியூபெல்லாம் போடப்பட்டிருக்கு. அவர் ஒரு ஒரு செத்து போன பணம் மாதிரி அவரை படிக்க வச்சுருக்கிறாங்க. ஒரு அசைவும் கிடையாது. அப்போ நான் உள்ளே போய் ஜெபம் பண்ணுறதுக்கு நிற்கும் போது ஆவியானவர் எனக்குள்ளே பேசுகிறார், ஜெபம் பண்ணாத ஒரு வசனத்தை எடுத்து வாசி. பர்டிகுலராக இந்த வசனம் தான் வாசிக்கணும்னு சொல்லலை. ஏன்னா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, இதில் எழுதப்பட்ட எல்லாமே தேவனுடைய வார்த்தைகள் தான். எல்லாமே தேவனுடைய வார்த்தைகள். சாபத்தை வாசிக்கும் போது எதுக்காக சபிக்கப்பட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அது போல நம்ம நடக்காம நல்ல பாதையில நடப்பதுக்கு நல்ல வழிகளை தெரிந்து கொள்ளணும். ஆசீர்வதிக்கப்பட்ட வசனங்களை நாம் வாசிக்கும் போது, இல்லை ஆசீர்வதிக்கப்பட்டவருடைய சாட்சிகளை நாம் கேட்கும் போது, அவர்கள் ஆண்டவருக்கு எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ உடனே வசனத்தை வாசிக்கிறோம் என்ற ஒரு உணர்த்துதல் ஆவியானவர் கொடுத்த உடனே சங்கீதம் ஒன்றுலேருந்து எடுத்து நம்ம வாசிப்போம் அப்படின்னு சொல்லி என் பைபிளை திறந்து சங்கீதத்துக்கு நேராக புரட்டி அவர் படுக்கைக்கு ஓரமாக போய் முழங்கால் படிக்கிட்டு அவர் அப்படியே போன மாதிரி படுத்திருக்காரு. அவர் காது ஓரமாக சங்கீதம் ஒன்றுலேருந்து வாசிக்கிறேன். சங்கீதம் ஒன்றுலேருந்து அப்படியே வாசித்துட்டு வரேன். சத்தமே இல்லை, மெதுவாக வாசித்துட்டு வரேன். ஒரு மூணு நாலு சங்கீதத்தை முழங்கால்லே நின்று எனக்கு எவ்வளோ வேகம் வருமோ அவ்வளோ வேகத்தில் நான் வாசித்துட்டே வரேன். அப்போ அந்த டைமில் எனக்கு தெரியாது, அவருக்கு ஒரு ரூமில் கொடுத்துருக்குறாங்க. அந்த ரூம் ஸ்க்ரீன் பின்னாடி யாரோ இவரை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் நர்ஸை வச்சுருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் அவங்கள கவனிக்கலை. திடீர்னு அவங்க வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்ட உடனே நான் பயந்துட்டேன். ஏன் பயந்தேன் அப்படின்னா, நம்ம முழங்கால் படிக்கிட்டோமே, எதனா டியூப் எதனா தட்டிட்டோமா, இல்லை ஒயர் எதனா தட்டி எதனா ஆயிடுச்சா அப்படின்னு சொன்னோன்னா பயத்தோட நான் ஒன்றும் பண்ணல, வசனத்தை வாசிக்கிறேன் அப்படின்னு. செயலற்ற நிலைமையில் அவர் இருக்கும்போது நம்மளுக்கு வரும். அப்போ அந்த பயம் எனக்குள்ளே வருது. அப்போ நான் உடனே உங்ககிட்ட சொல்கிறேன், இல்லை சிஸ்டர் நான் ஒன்றும் பண்ணல, நான் வசனத்தை வாசிக்கிறேன், அதையே பண்ணுங்க. பயத்தில் இருந்தீங்க? ஆ, பயத்தில் இருந்தேன். கண்டினியூ வாசி கண்டினியூ அதையே பண்ணுங்க. நாங்கள் நான் அப்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, காலையிலேருந்து இவர் அட்மிட் பண்ணாங்க, கோமா ஸ்டேஜில் இருக்கிறாரு, அவர் ஒரு அசைவும் இல்லை, நான் தான் அதை மானிட்டர் பண்ணிகிட்ருக்கிறேன். இவ்வளோ நேரம் எந்த மாற்றமும் வரல, இப்போது அவருடைய பல்ஸ் ரேட்டு நார்மலாக வர்றதுக்கு அது ரைஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது எனக்குள்ளே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஓ, அப்போ வசனம் வந்து அவருக்குள்ளே பலத்தை தருது, அதுக்கு தான் ஆவியானவர் நமக்கு அதை ஏவினார் அப்படின்னு. நான் இருந்த கொஞ்சம் நேரம் அப்படியே படிச்சுட்டு நான் வெளியே எழும்பி வந்துட்டேன். வெளியே எழும்பி வந்துட்டு அவங்க மனைவி இருந்தாங்க, அவங்கள கூப்பிட்டு சொன்னேன், சிஸ்டர் நீங்கள் வந்து வசனத்தை மாத்திரம் வாசிங்க, நான் சொல்கிறத கேளுங்க, வசனத்தை மாத்திரம் வாசிங்க. ஒருவேளை நீங்கள் டயர்ட் ஆகிட்டீங்கன்னா உங்க கூட இருக்கிறாங்களே சொந்தக்காரங்க, அவங்கள யாருன்னா உட்கார வச்சு கண்டினியூ வாசிக்க வைங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த இடத்த விட்டு கடந்து வந்துட்டோம். ஸோ அன்னைக்கு ரூமுக்கு போயிட்டோம். அடுத்த நாள் காலையில் எனக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்துச்சு. ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சிட்ட பிறகு பாஸ்டர் திரும்ப என்னை கூப்பிடுறாரு, அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்களே அவங்கள கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரலாம், அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு பாஸ்டர் கூப்பிட்டாருன்னு பாஸ்டரோட நான் கடந்து போகிறேன். கடந்து போகும்போது பார்த்தாக்கா அவர் நைட் வந்து அப்படியே படுத்த படுக்கையாக இருந்தவர் எழுந்து உட்காந்து இட்லி சாப்பிட்டுருக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ அந்த சிஸ்டர் வந்து என்னை பிடிச்சிட்டு, ரொம்ப தேங்க்ஸுங்க, நைட்டெல்லாம் வாசித்தோம், காலையில் எழும்பி நார்மலாக உட்காந்துட்டார், இப்போ அவரை செக் பண்ணால் அவர் நார்மலாக இருக்கிறாரு அப்படின்றது எல்லா ரிப்போர்ட்டுமே சொல்லுது. நாங்கள் போய் சந்தித்து நாங்கள் ஜெபம் பண்ண அந்த கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க.
ஒரு கோமா ஸ்டேஜில் உள்ள பேஷண்ட் அவர். ஸோ அந்த சம்பவம் என் இருதயத்தில் யோசிக்க வைத்தது. ஏன்னா வசனம் என்பது எலும்புகளையும் நரும்புகளையும் இரத்த குழாக்களையும் உயிர்ப்பிக்குது. அவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது, ஆனால் அவரை புதுப்பிச்சு உயிருள்ள ஒரு மனுஷனை எழுப்பி அவர் வீட்டுக்கு உடனே போகக்கூடிய அளவுக்கு அவர் அனுப்புது அப்படின்னா வசனம் எவ்வளோ வல்லமை உள்ளதாக இருக்கும். அப்போ இதை பார்க்குற நபர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த பலவீனமாக இருந்தாலும் வசனத்தை வாசிங்க. அதுக்கு தான் எசேக்கியேலுக்கு கர்த்தர் சொல்கிறார், இந்த வனாந்தரத்தை கொண்டு போய் இந்த எலும்புகள் உயிர் பெறுமா அப்படின்னா எசேக்கியேல் சொல்கிறாரு, எனக்கு தெரியாத ஆண்டவரே உமக்கு தெரியும் அது உமக்கு தெரியும். ஸோ ஆண்டவர் சொல்கிறார், நீ பேசு. இவன் பேசின உடனே சேனையாக எழும்பு நினைச்சி அப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம ஃபாதர் பர்க்மன்ஸ் அதில் ஒரு பாடலை அழகாக பாடியிருக்கிறார், ஆமாம், உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும் என்று ஒரு பாடல் அவர் கூட அந்த வசனங்களை வைத்து பாடியிருக்கிறார். அப்போது அந்த வார்த்தைகள் அந்த எலும்புகளை உயிர் பெற செய்கிறது. அப்போ எசேக்கியேலுக்கு அந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் தெய்வமாக இருக்கிறார், ஆண்டவர் வந்து தெய்வமாக இருந்தார். இப்ப நமக்கு தகப்பனா இருக்கிறார். அப்ப நம்மள கேட்டார்னாண்டவரே செய்ய முடியும் அப்படின்னு நம்மால சொல்ல முடியும். ஏன்னா அப்பனால முடியாத காரியம் எதுவுமே இந்த உலகத்துல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டில் காலத்துல வாழ்ந்த எல்லாருக்குமே அவர் தெய்வமா இருந்தார். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழுகிற நமக்கு அப்பாவா இருக்கிறார். ஆமா, எல்லாம் தெய்வம் என்ற உறவு பார்க்கலும் பிள்ளைகள் தகப்பன் என்ற உறவு ரொம்ப நெருங்கிய ஒன்று, இரத்தத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒன்று. அந்த இரத்தத்தினால் நம்ம இணைக்கப்பட்டதுனால தான் இன்னைக்கு பிள்ளைகளாய் நம்ம அழைக்கப்படுகிறோம். அப்போ வசனம் என்பது ஒரு செத்த பணத்துக்குள்ள உயிரை கொண்டு வரோம், உலர்ந்து போன எலும்புக்குள்ள உயிரை கொண்டு வரோம் அப்படின்னா அதை விசுவாசித்தாதின்படி நாம் செய்ய ஆரம்பிக்கும் போது நமக்குள்ளவும் அந்த பலத்தை கொண்டு வர வசனமே போதுமா இருக்குது. அப்போ நம்ம அதிகமாக வசனத்தை தான் நம்ம வாசிக்கணும் தானே. எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது, அதாவது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அதாவது எனக்கு 2007 வந்து திருமணம் நடந்துச்சு. 2008 வந்து எங்கள் மனைவி கன்சீவ் ஆனாங்க. சரி, அந்த டைமில் வந்து பிறக்கிற டைம் டேட் கொடுத்தாங்க, 5ஆம் தேதி டேட் கொடுத்தாங்க. அந்த டைமில் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு அட்மிட் பண்ணோம். அப்போ அது அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியேறிச்சு, குழந்தை வந்து மூவ் ஆகல, அதனால் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டைமில் நீங்கள் கூட வந்து சிங்கப்பூரில் மலேசியாவில் இருந்தீங்க, மலேசியாவிலேருந்து அப்போ தான் வந்து தமிழ்நாட்டில் இறங்கினீங்க. அப்போ உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன், டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க ஒன்று தாயானா காப்பாற்ற முடியும், இல்லை குழந்தைனா காப்பாற்ற முடியும், பிளட் வர இல்லை பிபி வர ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் சொன்னீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அற்புதத்தை செய்வாங்க. அந்த இரவிலிருந்து அதாவது ஸ்கேன் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு விட்டு ஸ்கேன் பண்ணிட்டே இருந்தாங்க குழந்தை என்ன கண்டிஷன் இருக்கு. ஆனால் டாக்டர் சொல்லிட்டாங்க கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு. அந்த இரவில் என்னுடைய தாய் அனிதா தாய் அவங்க உட்காந்து அந்த மருத்துவமனையில் வேதத்தில் உள்ள அன்னைய ஆண்டவர் கொடுத்த வசனங்களை சொல்லி சொல்லி என்ன பண்ணாங்க, அனிதாவுக்கு அதை உற்சாகப்படுத்தினாங்க. அந்த வார்த்தை அதை கிரியை செய்ய ஆரம்பிச்சுது. காலையில் சரியாக டாக்டர் சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணுவோம், இதில் யாருன்னா ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும். நான் பல பேருக்கு சொல்லி நாங்கள்லாம் ஜெபித்தோம். இரவெல்லாம் வந்து இந்த வேதத்தை வீசினு அந்த வசனங்களை அதுக்குள்ளே புகுட்டணும். சரியாக 7:30 உள்ளே கொண்டு போனாங்க. அதுக்குள்ளே டாக்டர் நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 8:05 டாக்டர் அதாவது நர்ஸு டாக்டர் வரல, நர்ஸுங்கள நார்மல் கண்டிஷனுக்கு வந்துட்டு இருக்குது, இப்போ ஈஸியாக பெற்று எடுக்கலாமே அப்படின்னு சொன்னோன்னா எந்த ஒரு வழியுமே இல்லை. சரியாக 8:05 நார்மல் டெலிவரியில் குழந்தை பிறந்துச்சு. இதுக்கு காரணம் என்ன சொன்னால் அந்த இரவெல்லாம் இந்த வசனத்தை ஆண்டவர் குறித்த வாக்குத்த வசனத்தை குறித்து நம்ம தியானத்தை முதல்ல ஒரு மெடிக்கல் ரெக்கார்டே ஒரு மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதம். அந்த டாக்டர் வந்து ஒரு இந்து டாக்டர், அவங்க சொன்னாங்க யுவர் காட் இஸ் கிரேட், கர்த்தர் நல்லவர், கண்டிப்பாக கர்த்தர் நல்லவர். அதாவது எதெல்லாம் மருத்துவத்தினால முடியலையோ அவைகளெல்லாம் வசனம் மாற்றிவிடும். ஆனால் அந்த வசனத்தின் மேலே நம்ம நம்பிக்கையாக இருந்து அந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது
அந்த வசனத்தினால வரக்கூடிய பலன் வேற. இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க எப்படிப்பட்ட பிரச்சனையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு கிருபையும் வழியும் இதில் இருக்குது. அவர் தமது வசனங்களை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார், குணமாக்குகிறார், வசனங்களை அனுப்பி குணமாக்குகிறார். அப்போ இந்த வசனத்தை வாசிக்க 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 நமக்கு ஒரு பலன் வருகிறது. கண்டிப்பா கண்டிப்பாங்க. சரீரத்திலும் பலன், ஆத்மாவிலும் பலன், நம்ம ஆவியிலும் ஒரு பலன். அப்போ இந்த உலக வாழ்க்கையில பலத்தோட ஜெயத்தோட வாழணும் அப்படின்னு சொன்னா வசனத்தை தியானிக்க 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 நம்ம அதுல பலப்படுத்தப்படுறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் வசனம் மாத்திருது. கண்டிப்பாங்க, அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஏன்னா வசனத்தை வாசிக்க வாசிக்க கிறிஸ்துவர்களுக்கு ஒரு நம்பிக்கை. மறிச்ச நம்ம எங்க போவோம்? பரலோகத்துக்கு போகணும். அதை அப்போ பரலோகத்துக்கு போவதுக்கு ஒரு வழி வேதத்தை நம்ம வாசிக்கணும். வேதத்தில் வாசிக்கும் போது தான் பரலோகத்திற்கு நாம் எப்படி செல்ல வேண்டும் என்று சொல்லி வழி நம்மளுக்கு ஒரு காண்பிக்கிறது. வேதத்தை வாசிக்காமல்படி விசுவாசமும் வராது நம்மளுக்கு. அப்போ வேதத்தை வாசிக்கும் போது நம்ம விசுவாசத்தில் வளர்ந்து பரலோகத்திற்குள் நடத்தி செல்வதற்கு அது ஒரு வழியாக நம்ம ஒரு வழியாக காணப்படுகிறது. ஸோ அதனால்தான் வசனத்தை வாசிக்கிறோம். இன்னொரு வசனம் சொல்லிட்டு பாருங்க, சங்கீதங்களில் 143:5 எடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்குது. சங்கீதம் 143:5 இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசி கேட்கலாமா? 143:5 பூர்வ நாட்களை நினைக்கிறேன், பூர்வ நாட்களில் நினைக்கிறேன், உமது செயல்களை எல்லாம் தியானிக்கிறேன், உம்முடைய செயல்களை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன், உம்முடைய கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். அப்போ தியானம் வந்தா தான் அவர் கரத்தின் கிரியையை நாம் யோசிக்க முடியும். கண்டிப்பாங்க, தியானம் இருந்தாதான். அதனால்தான் பைபிள் தெளிவா சொல்லுது, இரவும் பகலும் இதில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான். அப்ப வசனத்தில் நீங்கள் தியானமா இருந்தாதான் நீங்க பாக்கியவானா பாக்கியவதியா மாற்றப்பட முடியும். அதனால்தான் உங்களால வசனத்தை வாசிக்கிறதுக்கு முடியல, நேரம் இல்லாமதபடி பல காரியத்துல நீங்க அலமோதுறீங்க தவிர வசனத்துக்கு இடம் கொடுக்காம இருக்கிறீங்க. நீங்க வசனத்தை வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்களும் ஆரோக்கியமா இருப்பீங்க, உங்க குடும்பமும் சமாதானமா இருக்கும், சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில உங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு, அது பணம் தேவையா இருக்கட்டும், பொருளாதார தேவையா இருக்கட்டும், என்ன தேவையும் கர்த்தர் சந்தித்து நீங்க முன்னேறி கடந்து போவதற்கு வழிகளை தரப்பதற்கு இந்த வசனம் உண்மை உள்ளதா இருக்கிறது. ஆகையால் தான் வசனத்தை வாசிக்க சொல்றோம். நம்ம பிரசங்கத்தை அதிகமா கேட்கலாம். ஆண்டவர் மற்றவர்களுக்கு கொடுக்கிற மறைப்பொருள்களை நீங்கள் பிரசங்கத்தின் வழியாய் கேட்கலாம், அதனுடைய மகத்துவங்களை நினைத்து கர்த்தரை துதிக்கலாம். ஆனா நீங்க தனிப்பட்ட வாழ்க்கை முறையில வசனத்தை வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க தானா பலப்படுத்தப்படுவாங்க. ஏன்னா இன்னொன்னு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னா, இது கடைசி நாட்கள் அப்படின்னு நிறைய பேரால சொல்லப்படுகிறது. என்னுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, முதல் நாளோ நடு நாளோ கடைசி நாள் அதை நமக்கு தேவையில்லை. ஆனா நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறது, ராஜ்யத்தின் எல்லா பகுதியிலும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். முடிவு வரும், கண்டிப்பா முடிவு வரும். முடிவு எப்போ வந்தாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நிச்சயமாய் மேகத்தை நடுவில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம முடிவை காண்பிக்க பேசாம இப்போ இருக்கிற காலகட்டாயத்தில் ஜனங்களை வசனத்தை வாசிக்க வைக்கணும். அப்போதான் விழிப்பு வரும். ஏன்னா விழித்திருங்கள் அப்படின்னு சொல்றார். இந்த சம்பவம்லாம் நீங்கள் கேள்விப்படுவீங்க, கேள்விப்படும் போது நீங்கள் விழித்திருங்கள் அப்படின்னு மத்திய எழுதின சுவிசேஷத்திலையும் மார்க் எழுதின சுவிசேஷத்திலையும் இயேசு சொன்னதாக வேதத்துல எழுதப்பட்டிருக்குது. ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூட, ஜெபம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்றார். அப்போ விழித்திருக்க வேண்டுமானால் எதற்காக விழித்திருக்க வேண்டும், எதில் விழித்திருக்க வேண்டும் அப்படின்னா, நன்மையும் தீமையும் இவைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளில் நம் தியானமா இருக்கும் போது தொடர்ந்து முன்னேறி கடந்து போவதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அப்ப வழி இல்லாத இடங்களை வழியா எனக்கு இதுல இல்லையேன்னா அவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், வேதத்தை வாசிக்க வைக்கணும். அவங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஏன்னா சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குது, வேதத்தை வந்து இப்படி மூடி இப்படி தரப்பாங்க, எது வரதோ அதை வாசிப்பாங்க. நல்ல வசனம் வரலன்னு வைய, இன்னொரு முறை மூடி தரப்பாங்க. அதை நல்லா வாக்கு தத்துவமா வந்துருச்சுனாக்கா அதுல சந்தோஷமா அவங்க போயிடுவாங்க. அதனால அந்த காரியங்கள்லாம் என்ன நடக்க போறதுல டெய்லி தான் நீ சொன்ன மாதிரி திடீர்னு ஓபன் பண்ணி வாசிக்கணும். அப்போ அவருக்கு நல்ல வசனம் வச்சுனாக்கா சந்தோஷமா போயிடு. ஒரு முறை ஒருத்தர் வாசிக்கும் போது யூதாஸ் அதுதான் சொல்றேன்,
நன்மை வாசித்தால் எதுக்காக நன்மை பெற்றான் பின்பற்று, தீமை வாசித்தால் எதுக்காக இவன் தீமையை பெற்றான். அந்த வழியை விட்டு விலகிரு, அந்த வழியை நீ போயிட்டு இருந்தீனா அந்த வழியை விட்டு விலகி தொடர்ந்து முன்னேறி கடந்து போ. ஆண்டவர் வழி நடத்த போறாரு, ஆண்டவர் கிருப தரப்போகிறாரு. அதனால்தான் வசனத்துல தியானமா இருக்கணும், வசனத்துல தியானமா இருக்கணும். ஏன்னா யோசுவாவுக்கும் ஆண்டவர் சொல்றது காரணம் அதுதான், நீ இலது புறம் சாயக்கூடாது, வலது புறம் சாயக்கூடாது, இந்த வாய் உன் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கணும், உன் வாயில இந்த வார்த்தைகள் எப்பவுமே இருக்கணும். இவ்வளவு சொல்றாரு இரவும் பகலும். ஆமா, அதெல்லாம் அவன் செஞ்சதுனாலதான் அவன் யோர்தானை தாண்டி போறான், யோர்தானை தாண்டறான் அவன் கர்த்தருடைய கட்டளைகள். அதுக்கு பிறகுதான் அவனை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார் என்பதாக வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா ஆண்டவர் கூட கவனிக்கிறார், என் வசனத்தின் பிரகாரம் இவன் வாழ்கிறானா பேசுறான்னா. ஏன்னா ஒரு முறை பைபிள்ல இருக்குது, சதிசியர்கள் பரிசேயர்கள் பேசுகிறத ஜனங்கள் கேட்ட உடனே இயேசு சொல்றாரு, அவர்கள் சொல்லுகிறபடியெல்லாம் செய்யுங்கள், ஆனால் அவர்கள் செய்கிறபடி நீங்கள் செய்யாமல் இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அவங்க என்னெல்லாம் பேசுறாங்களோ அதெல்லாம் உண்மை, அந்த மாதிரி நடங்க, ஆனா அவங்க அந்த மாதிரி செய்யறது இல்லை. நீங்க அவர்கள் செய்கிற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, செய்ய கூடாது. அப்ப இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நாங்கள் நேர்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, ஊழியக்காரரை பார்த்து நம்ம பின்பற்றக்கூடாது. நம்ம பார்த்து பின்பற்றக்கூடிய ஒரே ஒரு நபர் இயேசுதான். அந்த வேத வசனத்தை வாசித்து அவரையே நீங்கள் பின்பற்றினால்தான் உங்க வாழ்க்கையில ஜெயம் வரும். அப்ப எந்த மனுஷனும் நமக்கு ஒரு பேட்டர்ன் கிடையாது, அவன் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி அவங்களும் நமக்கு முன்மாதிரி கிடையாது. நமக்கு ஒரே ஒரு முன்மாதிரி இயேசு கிறிஸ்து தான். அதுக்குதான் அவர் தெளிவா சொல்லிட்டாரு, நானே உனக்கு வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். இந்த ஒருத்தரே ஒருத்தர் ரிப்பீட் பண்றாரு, யாருன்னா அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. அவர் கூட என்ன சொல்ல, என்ன பின்பற்றுல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களை பின்பற்றலாம், ஆனா நமக்கு ஒரே வழி இயேசு ஒருவர் தான். அப்போ தியானம் பண்ணும் போது, தியானம் பண்ணும் போதுதான் அது என்ன வழி, நம்ம எப்படி நடக்கணும்ன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும், தெளிவா நடக்க முடியும். ஏன்னா உங்க பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் பதில் வேதத்தில் இருக்கிறது, முடிவதில். நீங்க ஜபம் பண்ணி வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆவியானவர் நடத்துவார். அப்ப ஆவியானவர் நடத்துகிறபடி நீங்க வேதத்தை தியானம் பண்ணி கொண்டே போனீங்கன்னா உங்க காரியங்களில் நீங்கள் எப்படி ஜெயம் பெற முடியும் அப்படி என்பதை வேதத்திலையும் எழுதப்பட்டிருக்குது. ஏன்னா நீங்க இன்னொரு வசனத்தை, ஏன்னா இன்னைக்கு சங்கீதத்திலே நம்ம வாசிக்கிறோம், சங்கீதத்துல 19 சங்கீதம் 14 வசனத்துல இவ்விதமா ரொம்ப அழகா சொல்லுகிறது. நீங்க வாசிங்களேன், 19 சங்கீதம் 14 வசனம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரித்தியா இருப்பதாக, பிரித்தியா இருப்பதாக. வாயின் வார்த்தை, இருதயத்தின் தியானம், ரெண்டும், வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும். அப்ப சங்கீதக்காரன் இருதயத்தில் தியானிக்க கூடியவனாக இருந்தான். இது இன்னொரு சம்பவம் கூட சொல்லக்கூட, ஈசாக்கு மாலை வேளையில அவன் கர்த்தருடைய எப்பவும் வழக்கமா ஜெபிப்ப தியானம் பண்ணி கொண்டிருந்தான். அப்போ அவன் தியானம் பண்றது ரொம்ப அதிகமா அவன் விரும்பினு, தேவனாய் கர்த்தர் யாக்கோபை காட்டிலும் அவனை ரொம்ப அதிகமாக ஆசீர்வதித்தார்ன்ற வேதத்துல படம். ஏன்னா அவன் 100 மடங்கு அவன் பலனை பெற்றான், 50 பெற்றான் இப்படிங்களா. அப்போ அவனுடைய வாழ்க்கையில தியானத்திற்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்தான், கர்த்தருடைய சமூகத்தில் போய் அவன் தியானம் செய்தான். அப்போ அவனுக்கு போகிற இடமெல்லாம் அவனுக்கு ஜெயமாக செழிப்பா மாறினது, செழிப்பமாக. அதுதான் நீங்க போன நிகழ்ச்சியில சொல்லும் போது சொன்னீங்க, அவர்கள் வாய்க்கால்கள் ஓரமா நடப்பெற்ற மரமாய் இருப்பார்கள், கனி கொடுப்பார்கள், இல உதராத மரமாய் மரத்தை போல் இருப்பார்கள், அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கம். வசனத்தை பின்பற்றுகிறதுனால நீ செய்வதெல்லாம் வாய்க்க போகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் அதை தெரிந்து கொள்ளணும். என்ன தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, வசனத்தின் மேல கவனமா இருங்க, வசனத்தில் பிரியமா இருங்க. வசனத்தில் ஜீவன் உண்டு, வசனத்தில் பலன் உண்டு, வசனத்தில் உனக்கு வழி உண்டு, வசனத்தில் உன் காரியங்கள் வாய்க்க போகிறது, வசனத்தில் நீ ஞானவனாய் மாறப்போகிறாய், வசனத்தினால நீ புத்திவனாய் மாறப்போகிறாய், வசனத்தினால நீ ஜெபிக்கிறவனாய் மாறப்போகிறாய், வசனத்தினாலே நீதி உள்ள மனுஷனாய் இந்த உலகத்தில் நீ வாழப்போகிறாய். ஏன்னா வசனம் ஒரு மனுஷனை சுத்திகரிச்சிடும், டிரான்ஸ்பார்மேஷன் கொண்டு வந்துடும். கண்டிப்பா வசனத்தினாலே கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். அப்போ இரவும் பகலும் வசனங்களில் தியானிப்பதில ரொம்ப கவனமா இருந்து நாம் செயல்படும் போதுதான் ஆண்டவர் தம்முடைய வல்லமைகளை விளங்க பண்ணுகிறார். இன்னொரு சம்பவம்னா, ஆண்டவர் பேசுகிறார் மனுஷனோடு கூட, பேசுகிறார். ஒரு 3 காரியங்கள் மனுஷனோடு கூட அவர் இடைப்படுகிறார். 1, தீர்க்க தரிசிகள் மூலமாக அவர் இடைப்படுகிறார். ஆமா. இன்னொன்று, நம்மோடு கூட ஜபிக்கும் பொழுதோ இல்லாத சொப்பனத்தின் மூலமாக நம்மோடு கூட அவர் என்ன பண்றாரு,
பேசுகிறார் இல்லை காண்பிக்கிறார். அடுத்தபடி வேதத்தின் வாயிலாக நம்மோடு கூட பேசுகிறார் பேசுகிறார். அப்போ வேதத்தை வாசிக்கும் போது இப்படி இருக்க வேண்டும், இப்படி வாழ்க்கும், இந்த காரியத்தின் வாழ்க்கையில அது கர்த்தர் நேரடியாக நம்மோடு கூட பேசுகிற வாயிலாக, அதாவது ஒன்று தீர்க்கதரிசிகள் மூலியமாய், ஒன்று நம்மோடு கூட சொப்பனத்தின் வழியாய், இல்லை நேரடியாக, இல்லை தரிசனத்தின் மூலியமாய் நம்மோடு கூட பேசுகிறார். இன்னொன்று வந்து வேதத்தின் வழியாக நம்மோடு கூட பேசுகிறார். எனக்கு சில இடத்துல நீங்கள் பார்க்க போனீங்கன்னா, சில சூழ்நிலையில போய் கொண்டு இருக்கும் போது நம்ம எதிர்பார்க்காத விதத்துல ஒரு செவுத்துல ஒரு வசனம் எழுதியிருப்பாங்க, அந்த வசனம் நம்மளோடவே பேசும். அங்கங்க எழுதி வச்சிருப்பாங்க. சில நேரத்துல ட்ரெயின்ல டிராவல் பண்ணும் போதெல்லாம் மலையில எழுதி வச்சிருப்பாங்க. சில வீட்டுங்கள்ல வசனமாவே இருக்கும், எந்த பக்கம் திரும்பினாலும் வசனமா இருக்கும். ஆனா நீங்க ஒரு சூழ்நிலையில அங்க கடந்து போவீங்க, அந்த வசனம் உங்களோட கூட பேசுறதா இருக்கும். ஏன்னா அங்க எழுதப்பட்ட வசனங்கள் மனுஷனால எழுதப்பட்டிருந்தாலும் அது தேவனால் சொல்லப்பட்டது, அது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறதுனால அதுக்குள்ள இருக்கிற ஜீவன் நமக்குள்ள கொண்டு வந்து நமக்குள்ள ஒரு திடமனதை கொடுக்குது. அந்த நேரத்துல நம்மோடு கூட பேசுகிறது. இந்த அனுபவம் நிறைய டைம் எனக்கு வந்திருக்குது, நிறைய டைம்ல எனக்கு வந்திருக்குது. சில இடங்களுக்குள்ள கடந்து போகும்போது ஒரு சோர்வா இருக்கும், ஆனா ஒரு வசனம் பேசுறதுனால அந்த சோர்வான எண்ணம் உடனே மாறி இருக்குது. அப்ப அந்த வசனத்துக்குள்ள இருந்த அந்த ஜீவ ஊற்று நமக்குள்ள பாயுது. அப்ப வசனத்துக்கு அவ்வளவு மகத்துவமான ஒரு வல்லமை. சோர்வடைந்த ஆத்மாக வசனம் உயிர்ப்பிக்குது, உயிர்ப்பிக்குது. உலர்ந்த எலும்பியே உயிர்ப்பிக்குதுன்னா அப்ப நம்ம நினைச்சு பார்க்கணும், நம்ம எப்படி உயிர்ப்பிக்கும், நம்மளை எப்படி நடத்தும். அப்போ வசனத்தின் மேல கவனமா இருக்கணும், வசனத்தின் மேல கவனமா இருந்து வசனத்தை தியானிக்க தியானிக்க ஆண்டவர் மகத்துவமான காரியங்களை, பிரியமா இருக்கணும், அந்த வசனத்தை நேசிக்கணும், வசனத்தை நேசிக்கணும். இப்ப எப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம பல்லெல்லாம் தீட்டி சுத்தம் பண்ணி நம்ம முகத்தை அலும்பி அதுக்கு பிறகு நாம வெளி உலகத்தை கடந்து போறோமோ, அந்த மாதிரி நம்ம ஆத்மாவை வசனத்தினால் அலங்கரித்துக் கொள்ளணும். வசனத்தினால நம்ம ஆத்மாவை அலங்கரிக்கணும். வசனத்தினால் அலங்கரிக்கிறதுனால நீ உலகத்துக்குள் போன உடனே எத்தனி பாவமான காற்று உன் மேல வீசினாலும் அது உன அணுகாம உன்னை பரிசுத்தமாய் நீ வீடு திரும்ப கர்த்தர் உதவி செய்யும், பாதுகாத்துக்கொள்ளும். வசனம் பாதுகாத்து நம்மளை சேஃபா கொண்டு வந்து சேர்க்குது, நம்மளை ஆசீர்வதிக்குது, நம்ம தேவைகளை சந்திக்குது. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஜெயத்தை கொண்டு வருகிறது. அப்போ வசனம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ வசனத்தை தொடர்ந்து தியானிக்க 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 ஆண்டவர் மகிமையான மகத்துவமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யறார். இன்னொரு வசனம் கூட எனக்கு ஞாபகத்துக்கு வருதுங்க, அது சங்கீதம் 119 ஒரு வசனத்தை வாசிக்கங்க. வாசிங்க வாசிங்க. 119 எந்த வசனம் பாஸ்டர்? இந்த சொல்றேன் பாஸ்டர், 119:92 வாசிக்கிறங்க. 119:92 வசனம். உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். மன மகிழ்ச்சி அவனுடைய வேதம் இல்லை, நான் துக்கத்தினாலே அழிந்து போயிருப்பேன். அப்ப சங்கீதக்காரனுக்கு அவன் துக்கமா இருக்கிற சூழ்நிலையெல்லாம் வசனம் தான் அவனுக்கு உயிர்ப்பிக்குது, ஆதரவா இருந்திருக்குது, ஆதரவா இருந்திருக்குது. அதாவது மனுஷன் நுழைய முடியாத இடத்துல எல்லாம் வசனம் நுழைஞ்சிடும், வசனம் நுழைஞ்சிடும். அதாவது நம்ம எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது, ஆனா வசனம் எல்லா இடத்துலயும் போகும். அந்த வார்த்தை தான் தேவனாய் உலகம் முழுவதும் கர்த்தர் வெளிப்படுகிறார். அப்போ ஒரே வார்த்தை சிலருடைய வாழ்க்கையை மாத்திரும், ஒரே வார்த்தை சில பேருடைய ஊழியத்தை மாத்திரும், ஒரே வார்த்தை குடும்பத்தை மாத்திரும், ஒரே வார்த்தை அந்த நபரை மாத்திரும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் மாறி போவார்கள். சோ ஒரு நல்ல வசனம். ஏன்னா மீண்டும் அதை வாசிக்கணும்னு கேட்கிறேன் பாஸ்டர். உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இராது இருந்தால், உம்முடைய வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சியா இராது இருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நான் என் துக்கத்திலேயே அழிந்து போயிருப்பேன், என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஆனா உம்முடைய வேதம் தான் எனக்கு மன மகிழ்ச்சியா இருந்துச்சு. எனக்கு உலகத்துல சோகம் இருக்குது, துக்கம் இருக்குது, ஆனா உம்முடைய வசனம் என்னை உயிர்ப்பிக்குது, நான் மனுஷனாய் வாழ என்னை வைக்குது. அப்போ இன்னைக்கு நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் தாங்க முடியாத தற்கொலை செஞ்சுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, சின்ன சின்ன பிரச்சனைகள். ஆனா நமக்கு நிறைய போராட்டங்கள் வந்தாலும் நம்ம ஏன் ஜீவனோடு இருந்து முன்னேறி கடந்து போறோம்னா, நமக்கு இந்த வசனத்தின் பலன் இருக்கிறது, வேத வசனத்தின் பலன், வாக்கு தத்துவங்கள் மேல ஒரு நம்பிக்கை. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் காரியத்தை மாத்திடுவார் என்ற ஒரு விசுவாசத்தினால கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி இருக்கிறதுனால தொடர்ந்து முன்னேறி கடந்து வர கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அது சங்கீதம் தான் 119:101 வசனம். 101 வசனம். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளும் என் கால்களையும் விளக்குகிறேன். விளக்குகிறேன். உம்முடைய வசனத்துல நடப்பதற்கு சகல பொல்லாத வழியிலும் என் கால்களை நான் விளக்குறேன். ஏன்னா வசனத்தை நான் பாதுகாக்கணும்னா பொல்லாத வழிகளை விட்டு நான் என்ன பண்றேன், விலகிறேன். ஏன்னா வசனம் என்பது பொல்லாத வழிகளை விட்டு நம்மளை என்ன பண்ணுது, விலக செய்கிறது. எது தப்பு எது சரி
எது சரியில்லை, எது உண்மை, எது உண்மை இல்லை அப்படின்னு புரிந்து கொள்ளுகிற ஒரு பகுத்தறிவை வசனம் நமக்கு தருது. அப்போ வசனத்தை வாசிக்கிறதுனால இது தப்பு நம்ம செய்யக்கூடாதுன்னு அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி போகக்கூடிய அளவுக்கு நமக்கு துன்மார்க்கருடைய ஆலோசனை இல்லாமல் நில்லாமலும் பாவிகள் உட்காரும் இடத்துல உட்காராமலும் மகிமையான காரியங்களை செய்வதற்கு அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். இந்த நாள் இந்த நிகழ்ச்சி நாங்கள் இதோடு கூட நிறைவு செய்ய விரும்புகிறோம். தொடர்ச்சியா இதை குறித்து உங்களோடு கூட பேசுவோம். எங்களோடு கூட இணைந்திருங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலையும் மகிமையான காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நான் உங்களுக்காக, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறோம். என்னோடு இருக்கிற என்னோட அன்பு போதகர் பாஸ்டர் ஆனந்தன் அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நம்ம எல்லா கண்களையும் மூடி ஜெபிக்கலாமா? நம்ம ஜெபிக்கலாம் பாஸ்டர். கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆமென். இது ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உமக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். இன்றைக்கு அன்றோட வேத வசனங்களை குறித்து நாம் ஏன் வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்கும்போது அதனுடைய நன்மைகள் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த கிரேஸ் தொலைக்காட்சியின் வாயிலாக நாங்கள் அறிவித்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். இதை கவனிக்கிற கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஆண்டவரே வேதத்தை வாசித்து அதனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள அவர் கண்களையும் அவர் இருதயங்களும் மனக்கண்களையும் இந்த நாட்களிலே திறந்தருள வேண்டுமா செபிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே வேதத்தை வாசிக்க 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 அவர்கள் மேல ஒரு விசேஷித்த வல்லமை இறங்கட்டம் ஆண்டவரே. வாசிக்க வாசிக்க ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள, வாசிக்க வாசிக்க சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நீர் அவர்களுக்கு உதவி செய்தருள வேண்டுமா செபிக்கிறோம். இந்த வேதத்தை எங்களிடத்தில் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. இது எங்களுக்கு கொடுத்தது ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லி ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களோடு கூட நீங்க பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வேதத்தில் நாங்கள் வாசித்த வண்ணமா ஆண்டவரே இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளங்களும் கெட்டு அழிந்து பாதாளத்திற்குள் அவர்கள் கடந்து போகாமல் படி வேதத்தை வாசித்து ராஜ்யத்திற்குள் அவர்கள் பிரவேசிக்க தேவனாய் கர்த்தர் நீங்க உதவி செய்ய. சிறியவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள் ஒவ்வொரு உள்ளங்களும் வேதத்தை வாசிக்க உணர்வை நீ தந்தருள வேண்டுமா. இந்த செய்தியை கேட்ட இந்த ஆராய்ச்சிக்கு இந்த திபத்தை கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் தேவனாய் கர்த்தர் நீங்க ஆசீர்வாதம் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதம் கொண்டு வர வேண்டுமா. இயேசு கிறிஸ்துவின் உயிர் தேர்ந்த வல்லமையில நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து உங்களுக்கு ஜபங்கள் தேவைப்படுமானால், ஆலோசனைகள் தேவைப்படுமானால் கீழே பார்க்குற தொலைபேசி எனக்கு எங்களை அழைக்க மறக்காதிருங்கள். அதே நேரத்தில் எங்களுடைய வெப் டிவி 24 மணி நேரமும் உங்களுக்காகவே வழங்கப்பட்டு வருகிறது. இந்த டிவி நிகழ்ச்சி நீங்கள் பார்க்க வேண்டுமானால் கூகுள் பிளே ஸ்டோரில் கிரேஸ் டெலிவிஷன் இந்தியா என்ற ஆப்பை நீங்கள் டவுன்லோட் செய்து 24 மணி நேரமும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். அதே நேரத்தில் www.gracetelevisionindia.org என்ற வெப்சைட்டிலும் 24 மணி நேரமும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். நிகழ்ச்சியை பாருங்கள். நிச்சயமாய் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவரை நெருங்கி வாழுங்க. வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்க. இரவும் பகலும் தியானம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலையும் மகிமையான காரியங்களை செய்வார். நாங்கள் உங்களுக்காக எப்போதும் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.